अस्सलामुअलैकुम वरहमतुल्लाह। अबू बकर सिद्दीक असिस्टेंट प्रोफेसर ऑफ अरबिक जमाल मोहम्मद कॉलेज तिरची। ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஸ்டார்ட் பண்ண ஒரு புக் என்னென்னு சொன்னால் அரபிக் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற புக்கு. இப்போ நம்ம காலேஜில் நம்ம சிலபஸில் உள்ளது தான் லாங்குவேஜுக்கு. அந்த புக்கில் இருந்து ஆக்சுவலாக நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றக்காக வேண்டி சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து ஈஸி இங்கிலீஷில் கொடுக்கணுன்றதுக்காண்டி ஒரு புக்கு ரெடி பண்ணியிருந்தேன், ஹின்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் நான் அந்த கிதாபுக்கு இந்த பேர் கொடுத்துருந்தேன், ஹின்ஸ் ஃப்ரம் அரபிக் ஃபார் பிகினர்ஸ். ஆக்சுவலாக ஒரிஜினல் புக்கு இது தான், இதான் அந்த ஒரிஜினல் புக்கு அரிஃபா. இதை தான் சிலபஸில் உள்ளது, டாக்டர் செய்தியில் எழுதினது. ஸோ இதிலேருந்து எக்ஸாக்ட் பண்ண நோட்ஸ் தான் இது. நான் ஹின்ஸ்ன்ற மாதிரி நேம் கொடுத்துருக்குறேன். இன்ஷால்லா நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போது நமக்கு சிலபஸில் இருக்கிறது மொத்தம் இந்த புக்கில் 18 லெசன்ஸ். இதான் நம்ம படிக்க போகிறோம். நான் இண்டெக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட் லெசனில் அஸ் யூஷுவல் அரபிக்கில் ஸ்டார்டிங்லேருந்து தான் பார்க்க போகிறோம், ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோ, அரபிக் லாங்குவேஜ் என்ன, எப்படி படிக்கணுங்கிற மாதிரி சின்ன பேக்கில் சொல்லியிருப்பாங்க, அது பார்ப்போம் இன்ஷால்லா. என்னென்னா அரபிக் லாங்குவேஜ் இஸ் லைக் உருது, பெர்ஷியன் அண்ட் ஹிப்ரு இன் ரைட்டிங் அண்ட் ரீடிங் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். பொதுவாக அரபிக் உருது, பெர்ஷியன், ஹிப்ரு மாதிரி தான் அரபிக் லாங்குவேஜும். எதில் சொன்னால் ரைட்டிங் அண்ட் ரீடிங் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இப்போது இங்கிலீஷ் நம்ம லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம், பட் அரபிக் இங்கே எழுதுனது பார்த்திங்கன்னா தனி அலிஃப் பாத்தான், இது லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் தான் படிக்கணும். சில பேர் குரான் ஓத தெரிஞ்சவங்க இருப்பீங்க, ஸோ ஓதுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை குரான் ஓத தெரியாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் குரான் ஓத கற்றுக்கிட்டே போகலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறம் இன்ஷால்லா. ஸோ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அரபிக் வந்து எப்போவுமே இந்த 3 லாங்குவேஜ் மாதிரியும் உருது தென் பெர்ஷியன் அண்ட் ஹிப்ரு ஒலி மாதிரி இது என்ன தான் ரைட் டு லெஃப்ட்டு வந்து ரைட் எழுதுறது படிக்கிறது எல்லாமே ரைட் டு லெஃப்ட் தான். அரபிக் ஆல்ஃபபெட் கன்சிஸ்ட் ஆஃப் 28 லெட்டர்ஸ். மொத்தம் அரபிக் ஆல்ஃபபெட் எத்தனை லெட்டர் தான் அப்படின்னு கேட்டால் 28 எழுத்து தான். இப்போ நம்ம மக்தபில் சின்ன பிள்ளையில் ஓதும் போது சொல்லியிருப்பாங்க 29 சொல்லியிருப்பாங்க, 30 சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும்னு நினைக்கிறேன். சில பேர் ஹம்சா இருக்கும் தனியாக, அது இல்லாமல் லாம் அலிஃப் இருக்கும், இது ரெண்டையும் சேர்த்துருக்க மாட்டாங்க. லாம் அலிஃபை ஏன் சேர்க்கலான்னு கேட்டால் லாமோ அலிஃபும் இங்கே தனியாக வருது. ஆக்சுவலாக இங்கே லாம் வருது, இது அலிஃப் வருது. ஸோ அவங்க என்ன செய்யணும்னா இங்கே தனியாக சேர்க்கலை. ஹம்சா ஏன் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் பொதுவாக எல்லாருக்குமே உள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். அலிஃபும் ஹம்சா ஒன்றும்பாங்க, சில பேர் ஒரு ப்ரொனன்சியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் இங்கே கிளாரிஃபை பண்ணுறேன். ஆக்சுவலாக அலிஃப் ஹம்சாங்கிற சின்ன வித்தியாசம் இருக்குது, ரெண்டும் சேம் சிமிலர் கிடையாது ஒன்று. ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டால் அலிஃபுக்கு ப்ரொனன்சியேஷனே வராது. உதாரணமாக இப்போது இங்கே அலிஃப் சொல்கிறோம் இல்லையா, அலிஃப் வந்து கால அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல காலங்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது அலிஃப், இது இருக்கிறது வந்து அலிஃப் தான். பட் ஹம்சாக்கு இது ஒரு சொல்லணும்னு சொன்னால் அக்கலன்னு சொல்லணும், இது வந்து ஹம்சா, இது வந்து ஹம்சா. இங்கே காலன்னு சொல்லும் போது கா அப்படிங்கிறது நம்ம காஃபை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், அலிஃபை ப்ரொனவுன்ஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் இது வந்து யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா பெர்லாங் பண்ணுறதுக்கு, நம்ம நீட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த அலிஃப் யூஸ் ஆகும். பட் ஹம்சா அப்படி கிடையாது, இந்த இடத்துல தான் டிஃபர் ஆகுது. ஸோ மொதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அலிஃபுக்கும் ஹம்சாவுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. ரெண்டாவது விஷயம் அலிஃபுக்கு ப்ரொனவுன்சியேஷனே கிடையாது. ஸோ அலிஃப் ஆனால் அலிஃப் ஹம்சாவை ஆக்ட் பண்ணும், டபுள் ஆக்ட்னு சொல்கிறது மாதிரி அலிஃப் ஹம்சாவை ஆக்ட் பண்ணும். என்னென்னா அலிஃப் எம்டியாக இந்த மாதிரி இருந்தால் அலிஃப், ஆனால் அலிஃபுக்கு எப்போது ஜபரோ அல்லது ஜேரோ அல்லது சம் அலிஃப், இங்கே ஆக்சுவலாக இங்கே அலிஃப்க்கு மேலே ஹம்சா இருக்குது, ஹம்சா இல்லாமல் அலிஃபு கீழே ஜேர் வந்தாலும் சரி, இல்லை அலிஃபு கீழே பேஸ் வந்தாலும் சரி, ஜபர் ஜேர் பேஸ் அலிஃபுக்கு வந்தாலே அது பேர் ஹம்சா, அதுக்கு பேர் ஹம்சான்னு சொல்லுவாங்க, அலிஃப்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஹம்சாவாக அலிஃப் ஆக்ட் பண்ணோம். எப்போ பண்ணோன்னா எம்டியாக இருந்தால் அலிஃப் வந்து எம்டியாக இருந்தால் அது அலிஃப். எம்டி இந்த சென்ஸ் வந்து ஃபத்தஹா கஸ்ரா லம்மா ஜபர் ஜேர் பேஸ்ன்னு சொல்லுவாங்களே, எதுவுமே இல்லாமல் இருந்தால் அது அலிஃப், மூணில் ஏதாச்சும் ஒன்று வந்திருந்தால் அது பேர் ஹம்சா. சில நேரம் மேலே இங்கே ஹம்சா போட்டு எழுதியிருப்பாங்க, அதை பார்த்து ஹம்சான்னு சொல்லக்கூடாது, ஹரக்கத் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஹரக்கத் வந்தால் தான் ப்ரொனன்சியேஷனை பண்ண முடியும், ஹரக்கத் வராட்டி ப்ரொனன்சியேஷனே வராது. ஸோ அதனால் தான் அலிஃபுக்கு ஹரக்கத் இல்லாட்டி அதை பேர் அலிஃபு, ப்ரொனன்சியேஷன் வராது. ஸோ அலிஃபுக்கு ஹரக்கத் வந்தால் ஜபர் அல்லது ஜீர் அல்லது பேஷ் ஏதாவது வந்தால் அது ப்ரொனன்சியேஷன் வரும், அது பேர் ஹம்சா. ஸோ இந்த இடத்துல 29 சொல்கிறவங்க ஹம்சாவை சேர்க்க மாட்டாங்க, 13 சொல்கிறாங்க அலிஃப்லாம சேர்க்க மாட்டாங்க, அதுதான் சின்ன வித்தியாசம். தென் ஏ லெட்டர் இஸ் எ கன்வென்ஷனல் மார்க் டு எக்ஸ்பிரஸ் ஏ சவுண்ட். ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒவ்வொரு லெட்டரும் இங்கே அலிஃப் பா தா ஓதிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு லெட்டரும் அங்கே வரும்போது சொல்கிறேன், ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு சவுண்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஒவ்வொரு சவுண்டு வரும், ஒவ்வொரு லெட்டருக்கு ஒவ்வொரு சவுண்டு வரும். மோஸ்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் டேக் டிஃபரண்ட் ஷேப்ஸ் வைல் கான்ஸ்டிடியூட்டிங் இன் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி வேர்ட் த லாஸ்ட் லெட்டர் அண்ட் வைல் அக்கர் இன் பிட்வீன். ஆக்சுவலாக இந்த லெட்டர் எல்லாமே இதே ஷேப்பில் எப்போவுமே இருக்காது. எல்லாருக்குமே வர டவுட்டு தான். நம்ம சின்ன பிள்ளையில் பார்த்தா ஐனுக்கும் ஹாக்கும் சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லெட்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போதும் மிடில் வரும்போதும் தென் லாஸ்ட்டில் வரும்போதும் சில அதனுடைய ஷேப் மாறும், டிஃபரண்ட் ஷேப்ஸ் இங்கே இருக்குல்ல. வைல் எப்போனா வைல் கான்ஸ்டியூட்டிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் தென் லாஸ்ட் லெட்டர் அண்ட் அக்கரிங் இன் பிட்வீன். ஸோ அந்த மூணு இடத்துல வரும்போதும் அந்த இடத்துல அந்த எல்லா லெட்டருக்குமே ஒரு ஷேப் மாறும் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணமாக நான் ஐன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஐன் வந்து ஸ்டார்ட்டில் வரும்போது ஐன்னு ஸ்டார்டிங்கில் ஆஃப் தான் வரும், ஓகேவா. தென் வந்து மிடில் வரும்போது பார்த்தா நியாமத்துன் நியாமத், இது ஐன். இதை தான் நம்ம மக்கள் நிறைய பேர் ஹான்னு சொல்லி ஓதிருப்போம், தென் பின்னாடி புரிஞ்சுருக்கும். தென் வந்து மணி அவன், இது ஐன், சரியா. ஸோ ஐன் இந்த ஷேப்பில் இருக்குது, ஸ்டார்டிங்கில் இந்த ஷேப் வரும், மிடில் இந்த ஷேப் வரும், லாஸ்ட்டில் இந்த ஷேப். ஸோ இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி லெட்டர்ஸ், லெட்டரில் பெரும்பாலான லெட்டர்ஸ் எல்லாமே டேக் டிஃபரண்ட் ஷேப்ஸ். லெட்டரோட ஷேப் மாறும் எப்போன்னா வைல் கான்ஸ்டியூட்டிங் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி வேர்ட் த லாஸ்ட் லெட்டர் அண்ட் வைல் அக்கரிங் இன் பிட்வீன். அது ஸ்டார்டிங்கில் வரும்போதும் மிடில் வரும்போதும் லாஸ்ட்டில் வரும்போதும் ஷேப் மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பற்றினோடைய தெளிவான படம் லெசன் 3ல் வருது, நம்ம அந்த இடத்துல பார்ப்போம் இன்ஷால்லா. தென் சம் ஆஃப் த லெட்டர்ஸ், சம் லெட்டர்ஸ் விச் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஃபார்ம், ஒரு சில லெட்டர் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆர் டிஸ்டிங்கிஷ் ஃப்ரம் ஒன் அனதர் இன் ரைட்டிங் வித் எய்ட் ஆஃப் ஸ்மால் டாட்ஸ். ஓகே, இதை நான் டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஆக்சுவலாக பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பெயிண்டில் சின்ன ப்ரஷ்ஷை எடுத்துக்கிட்டு பெயிண்டில் எவ்வளோ தூரம் வரும்னு தெரியல, பார்ப்போம் இன்ஷால்லா. இப்போது நான் இதை ட்ரா பண்ணுறேன். ஸோ மவுஸில் ஓரளவு தான் வரும், மேனேஜ் பண்ணிக்கோங்க. இது என்ன ஹரக்கத்துன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் லெட்டர்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறீங்களா? சில பேர் சீனுன்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக சீனுக்கு வந்து ரெண்டு கருவு தான் வரும், இவ்வளோ வராது. இப்போது அதே இது நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு டாட் வைக்கிறேன். இப்போ லெட்டர் என்ன சொல்லுவோம், பா. தென் இங்கே ஒரு டாட், நூன். தென் தா, யா, சா. இப்போ இதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சம் லெட்டர்ஸ் விச் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஃபார்ம், சில எழுத்துக்க பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் எழுதுனேன் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதுனேன், பார்க்க ஒரே மாதிரி இருந்துச்சு, என்ன லெட்டர்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல, நமக்கு தெரியலை. பட் ஆர் டிஸ்டிங்யூஸ் ஃப்ரம் ஒன் அனதர், அந்த லெட்டரை ஒன்று இன்னொரு பிரித்து காட்டுறது எதுன்னு சொன்னால் வித் எய்ட் ஆஃப் ஸ்மால் டாட், சின்ன சின்ன டாட்டு தான் பிரித்து காட்டும். ஸோ நம்ம இங்கே டாட் வச்சேன், டாட் வச்சதுக்கப்புறம் கீழே ஒரு டாட் வச்சா அது பா, மேலே ஒரு டாட் வச்சா நூன், மேலே 2 இருந்தால் தா, கீழே 2 இருந்தால் யா, தென் மேலே 3 இருந்தால் சா. உங்களுக்கு தெரியும் இன்ஷால்லா. ஸோ இதை இப்படி லெட்டர் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் இதை டிஃபைன் பண்ணுறது எது, இது வேறு வேறு எழுத்து டிஃபைன் பண்ணுறது என்னன்னு கேட்டால் இந்த டாட்ஸ் மட்டும்தான். இந்த டாட்ஸ் என்ன செய்யுதுன்னா டிஃபைன் பண்ணுது. ஸோ இந்த டாட்ஸுக்கு பேர் தான் டயாக்ரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த எய்ட் ஆஃப் ஸ்மால் டாட்ஸ் கால்டு டயாக்ரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். இந்த டாட்ஸுக்கு பேர் டயாக்ரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அரபியில் எதுக்கு சொல்கிறது, நொக்தத்துன், நொக்கத்து நொக்கத்துன்னு சொல்லி நம்ம படிச்சிருவோம் மக்தபில். ஆக்சுவலாக பேக்கு கீழே ஒரு நொக்கத்து, நூனுக்கு மேலே ஒரு நொக்கத்து, இதோட ஸ்ட்ரெயிட் ப்ரொனவுன்சியேஷனா நொக்தத்துன், அதுதான் இங்கே ப்ரொனவுன்சியேஷன். ஃபைன். தென் லெட்டர்ஸ் நான் படித்து காட்டுறேன், ஒரு தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அலிஃப், பா, தா, சா, ஜீம், ஹா, ஹா. இந்த இடத்துல இன்னொரு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன். இப்போது இதை அலிஃப் பே தே சே படிக்கணுமா இல்லை அலிஃப் பா தா சா படிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது எது கரெக்டுன்னு சில பேர் கன்ஃபியூஸ் வரலாம். ரெண்டுமே கரெக்ட் தான் ஆக்சுவலாக. இப்போது சில மக்தபில் எல்லா உஸ்தாதுமார்களுமே எப்படி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அலிஃப் பா தா சா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டார்டிங்கில் நாங்கள் படிக்கும்போது அலிஃப் பே தே சா இருந்தது. ரெண்டுக்குமே வேறையான்னு கேட்டால் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஏன் அந்த அலிஃப் பா தா சான்னு மாற்றினான்னு கேட்டால் தஜ்வீது ப்ரொனவுன்சியேஷனுக்காக வேண்டி மாற்றினது. ஆக்சுவலாக முதல்ல ஸ்டார்டிங்கில் மக்தபில் அலிஃப் பே தேசேன்னு இருக்கும். ஸோ யாராவது ஹிப்ஸுக்கு போகும்போது, ஹிப்ஸு பாடம் பார்க்கும்போதோ இல்லை தஜ்வீது கற்றுக்கும் போதோ அங்கே அலிஃப் பா தாசான்னு சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்கும்போது அந்த லெட்டரோட கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் அப்படியே வரும். உதாரணமாக இங்கே ஜீமுன்னு இருக்குன்னா ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா ஜீம் ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா ஜீம், இப்போ கைன் இருக்குன்னா கைனோட ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு கேட்டால் கைன், மூணு லெட்டர் சேர்ந்தது தான் கைன். இது கைன் ஜீம் இப்படி சொல்கிறது விட தஜ்வீதுக்கு போகும்போது நான் சொல்கிறேன், இப்படி சொல்கிறது மோட வெறும் பா த சா ஜா ஹா தென் ஹ இப்படி சொல்லும் போது அந்த லெட்டர் மட்டும்தான் ப்ரொனன்ஸ் ஆகும். இப்படி சொன்னோம் அப்படின்னா பா த சா ஜா ஹா ஹ அந்த லெட்டருக்கு மட்டும். ஸோ இந்த ரெண்டு மூணு லெட்டர் தஜ்வீது கிளாஸில் எழுத்து உச்சரிப்பு சரியாக வரணுன்றதுக்காக வேண்டி அலிஃப் சேர்த்து படிப்பாங்க, ஏன்னா அலிஃப்க்கு ப்ரொனன்சியேஷன் கிடையாது. அதுக்காக வேண்டி பா த சா ஜா ஹா ஹா அந்த ஒரு லெட்டரோடைய ப்ரொனன்சியேஷன் மட்டுமே வரும். இப்போ ஜீம் ஹைன் நூன் மீம் இதுக்கு சேர்ந்து வர மாதிரி வராது. ஸோ தஜ்வீது கிளாஸில் ஆரம்பத்தில் நடைமுறையில் இருந்தது தான், பட் பரவாயில்ல நமக்கு தெரியல. ஹிப்ஸுக்கு போனவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஸோ அது மக்தப்லேயே இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா சிறு வயசுலேருந்து தஜ்வீது உச்சரிப்பு வந்தால் நல்லது அப்படின்றதுக்காக வேண்டி. அது நல்ல விஷயந்தான். ஸோ ரெண்டுமே எது தப்பு சரின்றதில்லை, ரெண்டுமே சரி தான். தஜ்வீது உச்சரிப்புக்காக அலிஃப் பா தா சான்னு சொல்கிறோம். ஸோ அதன் தஜ்வீது உச்சரிப்படியே நான் இதில் போகிறேன் பாருங்கள் இன்ஷால்லா. அலிஃப் பா தா சா ஜா ஹா ஹா दाल दाल रा जा सी शा शा सा ला ता ला आ गा फा का का ला मा ना वा हा या அவ்வளோதான். ப்ரொனன்சியேஷன் அவ்வளோ தெரிஞ்சிருக்கோம். ஸோ கிளாஸ்ன்ற லெக்சருக்காக வேண்டி திரும்ப ஒரு தடவை படித்து காமிச்சிட்டேன். பட் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் இங்கே நோட்டில் நான் கொடுத்துருக்கிறேன், புக்கில் இருந்தது தான். என்னென்னா there are some Arabic letters which have no equivalent in English. ஒரு சில அரபிக்கில் வந்து இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் கிடையாது. ஆக்சுவலாக அந்த புக்லேயே பார்த்தோன்னு சொன்னால் ஒரிஜினல் புக்கில் வந்து எல்லா அரபிக் லெட்டர்ஸ் அரபிக்கோட சேர்த்து இங்கிலீஷ் எழுதியிருப்பாங்க. தென் வந்து இங்கேயுமே எல்லாமே இங்கிலீஷ் இருக்கும். பட் பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டால், ஒரு லாங்குவேஜ் படிக்கும் போது நம்மளுடைய சொந்த உச்சரிப்பில் படிக்கிறதே சரி. அது மதர் டங்கில் உச்சரிப்பில் படிக்கிறது ஈஸி, இங்கிலீஷில் படிக்கிறத விட. இங்கிலீஷில் நம்ம யூஸ் நமக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னா யூ ஆர் ஃபைன் டு யூஸ் இட். பட் என்ன பிரச்சனைன்னா அதை லாதுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது, இப்போ இங்கே தாலுன்னு சொன்னோம்னா அங்கே தாலுன்ற சென்ஸ் வர மாட்டேங்குது. அங்கே என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டி சவுண்ட் மாதிரியே வச்சுக்கிறாங்க. இது ரெண்டுக்குமே டி வரும், ப்ரொனவுன்ஸ் தாலுக்கும் டி தான், தாலுக்கும் டி தான், ரெண்டுக்குமே சவுண்டு மாறாது. இது வித்தியாசப்பட்டிருக்காங்க. தாலு கீழே கோடு போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. எழுதும் போதே சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்குறேன் தால்னு இங்கிலீஷ் எழுதுவாங்க. இப்போ ஹுரூஃபுல் ஹிஜா அப்படிங்கிறத ஹுரூஃபுல் ஹிஜான்னு இங்கிலீஷில் எழுதுவாங்க. ஸோ இங்கிலீஷில் படித்து படித்து என்ன ப்ராப்ளம் வந்துன்னு சொன்னால், இந்த அரபிக் ஆல்ஃபபெட்ஸும் எழுதும் போது இங்கிலீஷ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. தட்ஸ் ராங். ஸோ ஒன்று பெட்டர் ரீட் இட் இன் தமிழ், அது மதர் டங்க்லேயோ இல்லை எதுலையோ. மதர் டங்கில் ஒரு லாங்குவேஜ் நம்ம அதர் லாங்குவேஜ் படிக்கும்போது மதர் டங்க்லேயே படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நமக்கு இங்கிலீஷ் ஈர்க்கையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் பட்சத்தில் வி கேன் கோ ஃபார் இட், படிக்கலாம். பட் அந்த இங்கிலீஷ் லெட்டர் மைண்டில் இருக்கக்கூடாது. அது ஓகேனா தென் இது ஓகே. பட் சில பேர் படிக்கும்போது என்ன செய்கிறீங்க, அரபிக் லெட்டர் மைண்டில் வைக்காமல் இங்கிலீஷ் லெட்டரை மைண்டில் வச்சுக்கிறாங்க. தட்ஸ் ராங். ஸோ அது செய்யாமல் அரபிக் லெட்டரை நம்ம மைண்டில் இருந்தால் தாராளமாக படிக்கலாம். ஓகே, அதுதான் இங்கே. ஸோ அதுக்கு இன்னும் சில லெட்டருக்கு இங்கிலீஷ் ஈக்குவலன்ட்டே கிடையாது. இப்போ ஐனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்ன எழுதுவீங்க, ஐனுக்கெலாம் வந்து இந்த இடத்துல வித்தியாசம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆக்கு மேலே சின்ன அஃபாஸ்ட்ரஃபி, அவ்வளோதான். இங்கே அலிஃபுக்கு அதான் வரும். இது வந்து இந்த கிதாப் எழுதும் போது இங்கே சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இருக்கையிலே அந்த ஹைன் ஐன் ஹாக்கு வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க கிதாபில். ஆக்சுவலாக புதுசாக படிக்கிறவங்களுக்கு, நீங்கள் குரான் ஓத தெரிஞ்சவங்களுக்கு இது தேவையில்லை. ரெண்டாவது ஓத தெரியலாலுமே கூட அரபி லெட்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணி படிக்கிறது தான் பேஸு இங்கிலீஷை விட. ஏன்னா ஒரு சில லெட்டருக்கு இங்கிலீஷ் ஈக்குவலன்ட்டே கிடையாது ஒன்று. தென் there are some letters which convey the same sound. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு சில எழுத்துக்கள் convey the same sound, ஒரே உச்சரிப்பு தரும். இன்ஃபேக்ட் ஷுட் கரெக்ட்லி ப்ரொனவுன்ஸ் இட். இது நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எப்படின்னா இப்போது இங்கே த சா சா ஷா சாத் இது எல்லாத்துக்குமே எஸ் சவுண்டு தான் வரும். தே சே சீன் ஷீன் சா அது எல்லாமே எப்படி எஸ் சவுண்டு தான் வரும். எஸ் தான் இங்கிலீஷில் எழுதுவோம். ஆனால் இங்கே படிக்கும்போது தா சா சா சீன் ஷீன்லாம் எப்படி மாற்றி சொல்லணும். சாரி, தே இல்லை, இங்கே தே ரெண்டு வாட்டி எழுதியிருக்கேன், ஃபைன். ரெண்டாவது ஹா 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 இது எல்லாத்துக்கு மூணுக்குமே ஹெச் சவுண்டு தான் வரும். ஸோ ஹெச் போட்டு எழுதுவோம், பட் அப்படியே போடக்கூடாது. ஹா ஹே ஹே ஹா இந்த ப்ரொனவுன்சியேஷன் பார்த்து படிக்கணும். தென் லாம் லோ லாத், லாம் லோ லாத். எஸ்எல் குரானில் ஒரு சில இதில் பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஃப்ரண்ட் அட்டையில் ஒரு ஸ்கெலிட்டன் படம் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அந்த ஸ்கெலிட்டன் படம் போட்டு அதில் லெட்டர்ஸ் வந்து ஒரு ஆரம் மார்க் போட்டு அது ஓவர் லெட்டர்ஸ் எழுதிருப்பாங்க. ஆக்சுவலாக எதுக்குன்னா அந்த ஒவ்வொரு லெட்டரும் எந்த அதோட மகரஜ் எங்கே எந்த இடத்துல வருதுன்னு காட்டுறதுக்காக வேண்டியதான். ஸோ இந்த லெட்டர்ஸ் அதில் பார்த்தா தெரியும். ஸோ அவன் ப்ரொனன்சியேஷனில் கவனம் வைக்க வேண்டியது இது இந்த லெட்டர் எல்லாமே. ஸோ ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ லெசன் முடியுது. தென் லெசன் 2 இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.